வெல்கம் டு தர்ஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவரைக்காயில் நிறைய மெக்னீஷியம், விட்டமின் B6, அயன், கால்சியம், விட்டமின் சி, பொட்டாசியம், அப்புறம் நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவு அவரைக்காய், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இந்த அவரைக்காய் கறியில் கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால நமக்கு ப்ரோட்டீனும் கிடைச்சிரும். இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளை ரொம்ப நேரம் ஃபுல்லராக ஃபீல் பண்ண வைக்கும். இது கேலரியும் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அவரைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்குவோம். அவரைக்காய் வெந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குவோம். அவரைக்காயும் வெந்துடுச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சத்தான அவரைக்காய் கறி தயாராகிடுச்சு. இந்த வெயிட் லாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் அறுசுவை உலகெங்கும் பரவட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.